நண்பா, நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் நம்ம போட முடியாத எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸையும் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் கைட் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா மாதமான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் உங்களுக்கே வந்துடும் நோட்டிஃபிகேஷனாக. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மியிலேருந்து வேறு லெவலில் ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வர இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்தியன் ஆர்மியிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ யார் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா அன்மேரிட் மேல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ கிராஜுவேட் கோர்ஸுக்கு, அதே மாதிரி இந்த கோர்ஸ் முடித்தோன்னே உங்களுக்கு கர்னல் லெஃப்டினன்ட் போஸ்ட் வரைக்கும் போட்டு தராங்க. ஸோ இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-27 வயசு இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உங்களோட டேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் 2 January 1995 1 January 2002 மேலே பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து எனி இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபைனல் இயர் கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்ட்ரீமில் இருக்கவங்களாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 40 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நீங்கள் ட்ரைனிங்கை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்டினன்ட் கேட்டகரியில் ஒரு போஸ்ட் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ட்ரைனிங் வந்து 49 வாரங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங்க்கு எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது, எல்லாமே டோட்டலாக ஃப்ரீ தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு லெஃப்டினன்ட் கேட்டகரியில் உங்களை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கேப்டன் ஆகிறாங்க, மேஜர், அந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்க ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. சேலரியும் கிட்டத்தட்ட ஒரு 2,25,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளமும் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க ப்ரோ, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா www.indianarmy.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். இதுக்கான டைரக்ட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு உங்களை எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் பர்சன்டேஜ் ஈச் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் கட் ஆஃப் பார்த்து அதுக்கப்புறம் உங்களை சூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள மட்டும்தான் இந்த இதுக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், அதுக்கான சென்டரையும் அவங்க அலாட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டை வந்து கட் ஆஃப் பர்சன்டேஜை பார்த்து இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. இன்டர்வியூ நம்ம சவுத் ஜோனில் பெங்களூரில் இருக்குது, நீங்கள் பெங்களூரில் போய்ட்டு தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கான கால் லெட்டர் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் www.joinindianarmy.nic.in தான் நீங்கள் செக் பண்ணணும். அதனால் அடிக்கடி அவங்க வெப்சைட்டை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே விருப்பமும் தகுதியும் இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ்அப் தம்ஸ்அப் கொடுங்க. உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரீஷ்குமரன். நன்றி, வணக்கம்.